ஒரு பஸ்கா இது வந்து ஏதேன் தோட்டத்தில் அடுத்தது எகிப்தில் அதுக்கு முன்னால ஒரு பஸ்காவை பார்க்குறோம் அது வந்து காயின் தன் சகோதரனை கொலை செய்தான் அந்த ரத்தம் மேலவர்கிட்ட கேட்டுச்சோம் கரெக்டா அந்த ரத்தம் பிதாவின் காதில் கேட்கப்பட்டது நீங்க இயேசுவின் ரத்தம் ஜயம் ஜயம் ஜயோன்னு சொல்றப்ப அதை அவர் கேட்குறாரு ரொம்ப அவருக்கு சந்தோஷம் இயேசுவின் ரத்தம் ஜயோ ஜெயோ ஜெயோன்னு சொல்றப்ப பிசாசுக்கு பயத்தை உண்டு பண்றீங்க ரத்தம் கேட்டுச்சாங்க சரி ஆபேல் யாருக்கு முன்னடையாளம் இயேசுக்கு காயில் தன் சகோதரன் என்ன செய்தான் கொலை செய்தான் யூதர்கள் இருந்த இயேசுவை கொலை செய்தார்கள் அப்ப அன்னைக்கு ஆபேல் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டுச்சு அந்த ரத்தம் அவர் காதல கேட்டுச்சு ஏமன் அழலுயா அழலுயா ரத்தம் இத ஃபுல்லா வெளிப்பாடாக வச்சுக்கணும் இரத்தம் அவர் காதில் கேட்டு அப்போ நான் ரத்தம் ஜெயம் சொல்கிறப்பெல்லாம் அவர் கேட்குறாரு ரத்தம் ஜெயம் சொல்கிறப்ப அவர் கேட்குறாரு எப்போ பார்த்தாலும் ஏசுவன் ரத்தம் ஜெயம் சொல்லலாமா அடிக்கடி சொல்லலாமா நாமும் வர்றப்போலாம் சொல்லலாமா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வரப்ப ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி அனுப்பலாமா நான் ஒரு டாக்டர்ட போகிறேன் இந்த சிதம்பரம் டாக்டர் அவர் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார் மேலே ஏதோ ஒரு அவங்க தெய்வம் எதை போடுறார் ஒரு எழுத்து போட்டுட்டு தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு நானே ஆச்சரியப்படுவேன் அந்த டாக்டர் மனசில் அவங்க தெய்வம் இருக்கிறாரு ஐயா ஓ மனசில் இன்னைக்கு சொல்றேன் ஏசுவின் ரத்தம் இருக்கட்டும் இன்னைக்கு சத்தியத்தின் பிரகாரம் அந்த டாக்டர் மனசில் அவங்க தெய்வம் இருக்கிறாரு ஏதோ ஒன்று போடுறாரு எனக்கு தெரியுது கீழே தான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு அந்த மனுஷன் அவங்க கடவுளை போட்டுட்டு கீழே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாருன்னா நம்ம எப்போதுமே இயேசுவின் ரத்தம் தான் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு ஆரம்பத்துக்கு முன்னால் இயேசுவின் ரத்தத்தை சொல்ல 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 அது அவர் காதில் கேட்க 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 அவர் அங்கே எடைப்படுறாரு யாரோட காயினோட அந்த இயேசுவின் ரத்தம் அங்கேயே காயினு கூட டாடியோடைய மனசுல இறக்கத்தை கொண்டு வந்தது இயேசுவின் ரத்தம் அங்கேயே டாடியுடைய மனதில் காயின் மேல் இறக்கத்தை கொண்டு வந்தது முதல்ல நீ நிலையற்று அழகிறவனாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னார் உன்னை கண்டுபிடிக்கிற எவனை என்ன பண்ணிடுவான் நான் யார் தெரியுமா விசாச கொலை செய்கிறவன் அவனுடைய கிரிகளை அழிக்கிறவன் விசாசம் எப்படி கொலை செய்கிறது உங்கள் வாயில பேசணும் வார்த்தையை பேசணும் வார்த்தையை அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அவனை முற்றிலுமாக டோட்டல் பேரலைஸ் உங்களுக்கு விரோதமான அவனுடைய எந்த எண்ணங்கள் செயல்பாடு யோசனைகள் அது எந்த மனுஷமலை எழும்புனாலும் அதை செயலழக்க பண்ணுவதுதான் இயேசுவின் ரத்தம் என்ற மந்திரம் உங்கள் வாயில உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அவனு கூட இறங்கினாரு இவன் சொல்றான் ஐயா என்னை என்ன பண்ணிடுவான் கொலை செஞ்சாடா கொலை செஞ்ச நீ சாகணும்னு ஓ காட் சொல்லலாடி இவனை கண்டுபிடிக்கிற எவனும் கொலை செய்யாதபடி அவன் மேல் ஒரு அடையாளத்தை அந்த அடையாளம்தான் தான் கரங்களை தட்டுங்க இயேசுவின் ரத்தம் அப்போ இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இருக்கிறப்ப உங்களை யாராவது கொலை செய்ய முடியுமா வியாதி உங்களை அழிக்க முடியுமா பாவம் சாபம் வறுமை தருத்திரம் உங்களை அழிக்க முடியுமா என் சரீரம் சரீரத்தின் அவயவம் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயவங்களும் இயேசுவின் ரத்தத்தை டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன் கமிணியில் சொல்லிட்டு இருக்கிறேன் என் சரீரத்தை இயேசுவின் ரத்தத்தில் ஆசீர்வதிக்கிறேன் என் சரீரம் முழுது இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன் டெய்லி அரிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன் நாம் வரப்போலாம் ரத்தம் 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 ஏசுவின் ரத்தம் ஜெயானு கீப் கன்ஃபிங் கீப் ஸ்பீக்கிங்